தூக்கபலம் இல்லாமல் தோழில் பாரம் அழுத்த தூக்கபலம் இல்லாமல் தாளும் தத்தளிக்கவே தாவசோபம் முற நீர் எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர் போகிறீர் சிலுவையை எங்கே சுமந்து வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேர்களே ஏசு இனிய நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் ஏழு வார்த்தைகள் ஜீவ ஊற்று ஏசு கிறிஸ்து அவரிலிருந்து எல்லாம் புறப்படும் ஆனால் சிலுவிலை தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சமயத்தில் அவர் இப்படி சொன்னார் இருக்கிறேன் தாகமாக இருக்கிறேன் என்றார் இந்த வறண்ட நிலை எதனாலே நம்முடைய பாவங்களாலே நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் சுமந்து கொண்டதனாலே மேலும் சரீரப்பிரகாரமாக அவர் முழு மனிதனாக செலவில் தொங்கிக் கொண்டிருந்தபடியினால அவருடைய ரத்தமெல்லாம் வடிந்து உடலின் தண்ணீரெல்லாம் வற்றி நாவரண்டு தான் இருப்பதை தெரிவித்தார் உரிய தண்ணீர் கூட அவருக்கு அங்கே கொடுக்கப்படலை ஒரு காடியை கொடுத்ததாக வினிகர் இல்லையா காடியை கொடுத்ததாகத்தான் நாம பார்க்குறோம் ஒருவேளை அது வழக்கமாக குற்றவாளிக்கு அப்படி தான் கொடுப்பாங்களா இருக்கலாம் ஆனால் அந்த தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன ஒருவருக்கு பொதுவாகவே வந்து நம்முடைய வழக்கமே தமிழர்களுடைய பண்பாடே வீட்டுக்கு வருபவருக்கு முதல்ல தண்ணி கொடுத்துருவோம் அதுலேயும் அவங்க தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா வீட்டில் பறந்து அந்த தண்ணி எடுத்து கொடுத்துருவோம் கையில் தண்ணி கேட்டு கொடுக்கலையா அப்படின்றது பெரிய பிரச்சனையாகிடும் நம்முடைய குடும்பங்களில் கூட அப்போது ஏசு தாகமாக இருக்கிறேன் என்றார் அந்த தாகத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் இந்த செய்தியில் தெய்வ வசனங்களை கொண்டு நாம் உற்று கவனிக்கலாம் செய்திக்கு போகலாங்களா இந்த நாளில் நம்பி செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள் வணக்கம் திருமறை நேர நேயர்களே உங்கள் அனைவருக்கும் உற்சாகமூட்டக்கூடிய புதிய நாள் வாழ்த்துக்கள் கண்மணிகளே தோழர்களே பரிசுத்தவான்களே மாணவர்களே அன்பு பெற்றோரே இளைஞர்களே நீங்கள் தேவண்டிய வார்த்தையை செவி கொடுத்து கேளுங்கள் இந்த நாட்களில் ஏழு வார்த்தைகள் செவன் சேயிங்ஸ் என்ற தலைப்பில் இந்த தொடரை நாம் கவனிக்கிறோம் இயேசு சிலுவையிலே பேசின அந்த ஏழு வார்த்தைகள் உலகத்தை அசைத்து போட்ட வார்த்தைகள் அந்த வகையில் இன்றைக்கு ஐந்தாவது வார்த்தையாக யோவான் எழுதிய சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது வசனங்கள் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இருக்கிறேன் என்றார் சகோதரர்களை சிலுவில் அறையப்படுகிற மனிதன் ஒரே நாளில் மாட்டான் அது ஒரு நீண்ட அவஸ்தை அந்த மனிதனுடைய இரத்தம் பெருங்காயங்களில் வடிந்து கொண்டே இருக்கும் அவன் உயிர் போகத்தக்கதாக அவனுடைய உடல் காய்ந்து டீஹைட்ரேட் ஆகிடும் தண்ணீரும் ரத்தமும் முற்றிலும் வெளியே போகும்போது அவனுக்கு ஏற்படுகிற ஒரு தாகத்துக்கு அளவே இருக்காது தாகம் என்பது என்ன வாட் இஸ் தர்ஸ்டி இட்ஸ் எ ஃபீலிங் ஒரு உணர்வு அது ஏன் அந்த உணர்வு நமக்கு வருகிறது வெயிலில் போகிறவங்க தெருக்களில் பானைகளில் தண்ணீர் இருந்தால் ஓடி சென்று குடிக்கிறார்களே அதற்கு என்ன காரணம் அவர்கள் உடல் வெப்பமடைந்து தண்ணீரினுடைய அளவு குறையும் போது இயல்பாக நம்முடைய உடலுக்குள்ள, ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு ஒரு வேட்கை உண்டாகிறது வி ஹேவ் அ கிரேட் ஃபீலிங் டு ஃபைண்ட் சம் வாட்டர் பிகாஸ் வி ஹவ் பீன் டிஹைட்ரேட்டட் நம்முடைய உடல் ஈரத்தன்மை குறைந்து விட்டது ஆகவே நமக்கு தண்ணீர் தேவையாக இருக்கிறது அன்பும் பாசம் நிறைந்த சகோதரர்களே சிலுவையிலே நமது ஆண்டவர் தொங்கிய அந்த காட்சியை அவர் எந்த அளவுக்கு அவருடைய ரத்தமும் தண்ணீரும் எந்த அளவிற்கு வடிந்து விட்டதனால அவருடைய சரீரம் தண்ணீருக்காக இயங்குகிறது தண்ணீரை தேடுகிறது அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணி கடாவப்பட்டிருக்கிறது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு முதல் இரண்டு வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பக்கம் மானானது நீர் ஓடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உமை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்துமா தேவன் மேலே ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது சகோதரர்களே காடுகளில் பயந்த சாபமுடைய மான்கள் அதற்கு பகலிலும் தண்ணீர் குடிக்க முடியாது இரவிலும் தண்ணீர் குடிக்க முடியாது காரணம் துஷ்ட மிருகங்கள் என்னுடைய வாசையை கண்டுபிடித்து அதை வெகு சுலபமாக கொன்றுவிடும் ஆகவே மான்கள் இரவிலே அமைதியான வேளையில் எல்லா மிருகங்களும் தூங்குகிற வேளையில் கொஞ்சமாக தண்ணீர் ஒரு ஓடையாக ஓடுகிற இடத்துல அந்த சந்திர ஒளியில் கொஞ்சமாக ஓடுகிற அந்த தண்ணீரை அது தன் கால்களை பரப்பி தண்ணீர் குடிக்க ஆசைப்படும் அந்த வேளையில் ஒரு உருமல் சத்தம் கேட்டால் உடனே ஓடி போகும் தண்ணீரை தேடிக்கொண்டே இருக்கும் சகோதரில் மிருகங்களில் மான் இரவிலே தண்ணீர் தேடுவதை வேட்டைக்காரர்கள் பார்த்திருக்கிறார்கள் தாவிது அதை கண்டிருக்கிறான் ஆகவே தான் சொல்கிறான் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்கிறான் அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும் கூட சிலுவையில் தொங்கும்போது நம்ம எல்லாரையும் நினைவு கொண்டவராக நம் அனைவருடைய ரட்சிப்பு நிமித்தமாக அவருடைய சரீரம் காய்ந்து போன போது அவருடைய நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்ட போது அவருக்கு மிகுந்த தாகம் உண்டாயிற்று சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினான்கு முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன் பழைய ஏற்பாட்டில் அறுநூற்றி எண்பத்தி ரெண்டாவது பக்கம் தண்ணீரைப் போல ஊற்றுண்டேன் என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது என் இறுதியம் மெழுகை போலாகி என் குடல்களில் நடுவே உருகிப் போயிற்று என் பலன் ஓட்டை போல காய்ந்தது என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது என்னை தூளிலே போடுகிறேன் இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்தனுடைய மரணத்தை தீர்க்க தரிசனமாக காட்சிப்படுத்துகிறார் அப்படியே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை நாம் இங்கே பார்க்கிறோம் தாகமாய் இருக்கிறேன் என்றார் யோவான் எழுதிய சுவிசேஷன் நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தாள் ஏசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார் யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி நீ யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரியாகிய என்னிடத்திலே தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றாள் பத்தாவது வசனம் இயேசு அவளுக்கு பிரதியுத்திரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்திலே கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்திலே கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே முண்டு இடத்திலே பாத்திரம் இல்லையே கிணறும் ஆழமாக இருக்கிறது பின்னே எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் சகோதரில் இது ஒரு மத்தியான வேலை இயேசு கிறிஸ்து சமாரிய தேசத்தின் எல்லையிலே இருக்கிறார் அங்கே ஒரு பழைய கால யாக்கோபின் கிணறு இருக்கிறது மத்தியான வேளையில் பாவியாகிய ஒரு ஸ்திரீ ஊரார் யாரும் பார்க்காத வேளையில் தண்ணீர் மொழுவதற்காக அந்த கிணற்றண்டை வருகிறார் ஏசு கிறிஸ்து அவளிடத்தில் நீ தண்ணீர் மொழும்போது கொஞ்சம் குடிக்க அதற்கு கொடு என்று கேட்டார் இரண்டு விஷயங்கள் அதற்குள் இருக்கிறது ஒன்று இயேசு ஒரு மனிதனாக இருந்து தாகம் உள்ளவராக இருக்கிறார் இரண்டு இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயின் இடத்துல கிறிஸ்து கொடுக்க விரும்பும் ஜீவ தண்ணீரை அவளுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறார் அதற்கான ஒரு பேச்சை அங்கே துவங்குகிறார் தாகத்துக்கு தாய் என்று கேட்டவுடனே அந்த பெண் இயேசுவை பார்த்து ஐயா நீங்கள் யூதர் நாங்கள் தீண்டப்படாத சமாரியர் எங்கள் கையில் எப்படி நீங்கள் தண்ணீர் வாங்கி குடிக்கலாம் என்று கேட்கிறார் அப்பொழுது இயேசு சொன்னார் உன்னிடத்தில் தண்ணீரை கேட்கிற நான் யார் என்று உனக்கு தெரிந்திருந்தால் நீ என்னிடத்தில் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டிருப்பாய் அவர் உனக்கு தண்ணீரை தருவார் அப்பொழுது அந்த பெண் சொல்கிறாள் ஐயா உங்கள் கையில் தண்ணி மொழத்துக்கு பாத்திரமே இல்லை இந்த கிணறு மிக ஆழமாக இருக்கிறது எப்படி நீங்கள் எனக்கு தண்ணீர் கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க சகோதர இந்த பகுதி நீங்கள் பொறுமையை படிங்க இந்த வார்த்தைகளையெல்லாம் நானாம் அதிகாரத்தில் பதிவு செய்திருக்கிறத நீங்கள் படித்தீங்கன்னா முடிவில் அந்த பெண் ஏசு யார் என்பதை புரிந்து கொள்கிறாள் அவரை மேசியா என்று புரிந்து கொள்கிறார் தீர்க்கதரிசி என்று புரிந்து கொள்கிறார் வருகிறவராகிய கிறிஸ்து என்று புரிந்து கொள்கிறார் சகோதரர்களே இந்த இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவராக வந்தார் யோவான் எழுதிய சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தேழு முப்பத்தெட்டு வசனங்கள் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் சகோதரர்களே தாவியை தேவ நமக்கு தருகிறாரே அது ஒரு ஜீவ தண்ணீருக்கு சமமானமாக இருக்கிறது இயேசு இருக்கிறவர்களை அழைக்கிறவராக வந்தார் அவரிடத்தில் விசுவாசிக்கிற மனிதர்களுக்கு தூய ஆவியை தருகிறவராக வந்தார் ஏசையா தீர்க்கு தரிசனம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் எண்ணூற்றி அறுபத்தி ஓராவது பக்கம் ஓ இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்றார் அதாவது நீராக நீர் பொருளாக இருக்கிற பாலையும் திராட்சை ரசத்தையும் வாங்கி இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் தண்ணீருக்கு மேலாக பாலும் திராட்சை ரசமும் இருக்கிறது நீர் பொருளாக இருக்கிறது விசுவாசத்தினாலே அதை வாங்கிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இப்படிப்பட்டவர்தான் நமது பாவங்களுக்காக சிலுவையிலே தொங்கும்போது நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார் இந்த வார்த்தை அவரை சிலுவில் அரைந்து கொண்டிருந்தவர்களுடைய காதுகளில் விழுந்தது இந்த வார்த்தை இன்றைக்கு பிரசிங்கிற எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய காதுகளில் விழுகிறது ஐ எம் தர்ஸ்ட் நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார் மத்த எழுதிய சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் இயேசு பிரதியுத்திரமாக நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று என்று உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் பாத்திரத்திலே நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமோ என்றார் அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி என் பாத்திரத்திலே நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் சகோதரர்களே இயேசு கிறிஸ்தனிடத்தில் யோவானும் யாக்கோபும் அவருடைய வலது இடது பக்கத்திலே உட்காரும்படி விரும்பினார்கள் ஏசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து நான் பானம் பண்ணும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க முடியுமா நான் பெறுகிற ஸ்தானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று ஒரு கேட்டார் என்று அவர்களை பார்த்து கேட்டார் அவர்கள் கூடும் என்று சொன்னார்கள் அப்படியானால் ஏஸ் அவர்களுக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்தார் எஸ் யூ கேன் டேஸ்ட் த சேம் பேப்டிசம் நான் பெறுகிற ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்னார் சவுதில் நாம் சபை வரலாற்றை எடுத்து படித்தோம்னா யாக்கோபு அப்போஸ் நடப்படிகள் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஏறுவதனால் பட்டயத்தினால் வெட்டப்பட்டார் அதான் அந்த ஸ்நானம் யோவான் பத்மு பத்முத்தீவில் கொல்லப்பட்டார் அதான் அந்த ஸ்தானம் ஏசிங்கே தன்னுடைய மரணத்தை ஞானஸ்தானம் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட ஞானஸ்தானம் கிறிஸ்து நமக்கு இல்லை நாம் தண்ணீரில் தான் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் ஆனால் இயேசு தமது மரணத்தையே ஒரு ஸ்நானம் என்று சொல்லுகிறார் அந்த மரணம் அவர் குடிக்கும் ஒரு பாத்திரம் போல் இருக்குதான் அவர் தாகத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறதாம் தான் சகோதரிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னபோது அதை கேட்ட கல் ஒரு துளியூடு தண்ணீரை அவருக்கு கொடுப்பதற்கு பதிலாக அவருக்கு கசப்பான காடியை கொடுத்தார்கள் அப்போஸ் நடபடிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானை காடியிலை தோய்த்து யோசேப்பு தண்டிலை மாட்டி அவர் வாய் நடத்திலே நீட்டி கொடுத்தார்கள் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தெட்டாவது வசனம் உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலானை எடுத்து காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலிலே மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார் அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவரை உயரமான இடத்தில் அறையப்படுகிறதுனால அவருக்கு தண்ணீர் தேவை என்றதை அவர் சொன்னபோது தண்ணீரை கொடுக்க மனமற்ற அந்த மக்கள் கசப்பான காடியை பஞ்சு போன்ற ஒரு நுரை போன்ற ஒரு பொருளில் கடற்காலானில் கசப்பான காடியை அதை தோய்த்து ஒரு கோலிலை வைத்து அவருடைய வாயண்டை நீட்டினார்கள் அதை அவர் கண்டு அதை ருசி பார்த்தபோது அதை வெறுத்து அதை ஒதுக்கி தள்ளினார் அவருக்கு தாகத்துக்கு அவர்கள் தண்ணீர் கொடுக்கவில்லை சகோதர ஒரு மனிதன் மறிக்கும்போது அவனுக்கு பாலை ஊற்றுவது நம்முடைய நாட்டு மக்களுடைய வழக்கம் நீங்கள் வேணால் விசாரிச்சு பாருங்க சாகர் ஆளுக்கு கடைசியாக வாயில் பால் ஊற்றுவாங்க அதுதான் அவன் கடைசியாக எடுத்துக்கொள்கிற ஒரு நீர் பொருள் ஏசு கிறிஸ்து அது கூட மறுக்கப்பட்டது லூக்க எழுதிய சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி லாசுரு விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான் அதாவது மரண அவஸ்தைக்கு ஒரு உதாரணமாக இதை எடுத்து காண்பிச்சேன் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிற ஒரு மனிதனுடைய தாகத்தினுடைய உச்சக்கட்டம் சுண்டு விரலிலே தண்ணீருக்குள் துவைத்து அதிலே வருகிற ஒரு சில துளியை கூட மனிதர்கள் விரும்புவார்கள் அந்த அளவுக்காக தண்ணீர் கிடைக்குமா என்று ஏங்குவார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு சுண்டு விரல் நனைத்த தண்ணீர் கூட கொடுக்க மறுத்து கசப்பான கடற்காலானை காடியிலே தோய்த்து கொடுத்தார்கள் சகோதரர்களே இந்த கசப்பு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதை பார்க்கிறோம் பைபிள் நாம் அனைவருக்கும் தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று போதிக்கிறது ரோமர் கெழுதிய நிருபம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அன்றியும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு அப்போ கிறிஸ்தவம் எந்த ஒரு துன்பப்படுகிற மனிதனுக்கும் உணவையும் தண்ணீரையும் கொடுக்கும்படி போதிக்கிறதாக இருக்கிறது மத்திய எழுதிய சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் கலசம் என்று சொன்னால் ஒரு பாத்திரம் என்று பொருள் அந்த காலத்தில் செம்பு என்று சொல்லுவார்களே அதாவது ஒரு பாத்திரம் தண்ணீர் வைக்கிற பாத்திரம் அது ஒரு சிறிய பாத்திரம் இயேசு நாமத்தில் ஒரு கலச அளவுக்கு தண்ணீரை கொடுத்தால் அது பரலோகத்தில் உங்களுடைய கணக்காக இருக்கும் என்று சொல்கிறார் தண்ணீரை நாம் கொடுக்க வேண்டும் தாகமாயிருக்கிறவர்களுக்கு தண்ணீரை நாம் கொடுக்க வேண்டும் சத்ருவுக்கே தண்ணீரை நாம் கொடுக்க வேண்டும் ஆனால் இயேசுவுக்கு தண்ணீர் மறுக்கப்பட்டது அவருடைய தாகத்துக்கு தண்ணீர் மறுக்கப்பட்டது அவருடைய வாய் மேல் வாயோடு ஒட்டி கொண்டது தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார் நண்பர்களே இந்த செய்தினுடைய முடிவில் மூன்று கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இயேசுனுடைய சிலுவை தாகம் கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் நூறு சதவீத மனிதனாக இருக்கிறார் என்பதை அது காட்டுகிறது கிரைஸ்ட் thirsty ரிவீல்ஸ் தட் ஈஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹியூமன் பீங் இஸ் ஹியூமனிட்டி அவர் மனிதனாகவே இருக்கிறார் இரண்டாவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தண்ணீரை கேட்கும்போது அவர் உணர்வுள்ளவராக இருக்கிறார் He had ஆல் ஃபீலிங்ஸ் ஏனென்றால் தாகம் என்பது ஒரு உணர்வு ஏதோ ஒரு மயக்க நிலையில் இயேசு சாகல புத்தியோடு அறிவோடு நினைவாற்றலோடு அவர் இருக்கிறார் என்பதை அது காட்டுகிறது மூன்றாவதாக அவருடைய மரணத்தை அவர் அறிந்திருந்ததினால அவருக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்காமற் போன அவர் தலையை சாய்த்து தமது ஜீவனை அவர் விட்டார் ஆக மூன்று விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கிரைஸ்ட் ஹியூமனிட்டி கிறிஸ்துவனுடைய மனித தன்மை இரண்டாவது கிரைஸ்ட் ஃபீலிங் கிறிஸ்துவனுடைய நல் உணர்வு மூன்றாவது கிறிஸ்துவனுடைய தெளிவான மரணம் கிரைஸ்ட் டெஃபினட் டெத் இந்த மூன்றும் இந்த தாகத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே செய்கிறேன் பிரார்த்தனை செய்வோம் மகா பரிசுத்ரேதங்கள் அன்பான தகப்பனே தாகமாக இருக்கிறவளுக்கு தண்ணீரை கொடுக்கவும் பணமும் இன்றி இன்றி பாலையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்கும்படி வந்தவர் ஒரு துளி தண்ணீர் கூட கிடையாமல் எங்கள் பாவத்து நிமித்தம் சிலுவிலே மறித்தார் என்பதை கண்டு நாங்கள் ஆச்சரியப்பட்டு கண்ணீர் விடுகிறோம் மிகவும் பரிசுத்த நிறைந்த தகப்புனே இயேசுனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு அவனுடைய இறுதியத்தில் எப்போதும் ஊறும்படியான ஜீவ ஜீவத்தண்ணீராகிய தூய ஆவியை நீர் தருவதற்காகவும் துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் கேட்ட மக்கள் இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தயவு செய்தர்களும் ஆண்டவர் இயேசுவ நிமித்தமே ஜபத்தை கேட்டாரளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றிய தீர்க்க தரிசி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் திருமறை நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் ஆம் நேர்களே கல்வாரி சிலவின் மீது இருந்து இயேசு பேசிய வார்த்தைகளை குறித்து மிக உருக்கமாக நாம் தியானித்து வருகிறோம் அநேகர் பேசிராத நீங்கள் கேட்டிராத ஒப்பற்ற புள்ளி விவரங்களும் வியாக்கியானங்களும் விவரங்களும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது இன்று இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தை நான் தாகமாக இருக்கிறேன் ஏன் அதை பேசினார் அதற்கு என்ன காரணம் என்பதை தான் இந்த நாளிலே நாம் படித்தோம் பிரி பழைய பாட்டிலே மேக ஸ்தம்பம் அதாவது மேகம் ஒரு தூணாக நின்று இஸ்ரோவீலர்களை வழிநடத்தியது என்று பார்க்கிறோம் பொதுவாக மேகம் என்பது ஒரு பஞ்சு போல லகுவானது ஸ்தம்பம் என்பது தூண் அது மிக உறுதியானது ஒரு மேகம் உறுதியான ஒரு தூணாக எப்படி மாறிற்று ஏசு கிறிஸ்துவும் கூட இதோ இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நூறு சதவிகிதம் மனிதனாக இருந்தார் நூறு சதவிகிதம் தேவனாக இருந்தார் மனிதன் பலவீனமானவன் தேவன் வல்லமையானவர் இந்த ரெண்டும் கலந்தவராக இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தார் ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சிலுவிலே பேசின வார்த்தைகளில் ஒன்று நான் தாகமாக இருக்கிறேன் என்பது நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான் தாகமாயிருக்கிறேன் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவை எப்படி காட்டுகிறது ரொம்ப சுலபமான கேள்வி நல்ல பதில் தெரியும் தயவுசெய்து உடனே எழுதுங்கள் தாகமாக இருக்கிறேன் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவை எப்படி காட்டுகிறது எழுதிக்கொண்டீர்களா நேர்களே நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏனென்றால் இப்படிப்பட்டதான பாடங்கள் எல்லாம் மிகப்பெரிய கல்லூரிகளிலே பைபிள் செமினரிகளிலே போதகர்கள் படிக்கக்கூடிய பாடத்திட்டங்களில் தான் படிக்க முடியும் உங்கள் வரவேற்பறையிலே உங்கள் வீட்டிலே நீங்கள் இருக்கும் இடத்திலேயே பைபிள் பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறீர்கள் தயவுசெய்து இந்த குறிப்புகளை எழுதி அப்படியே விட்டு விடாமல் மறுபடியும் மறுபடியும் தியானியுங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் பின்வரும் சந்ததிக்கு ஒரு பொக்கிஷமாக வைத்து செல்லுங்கள் அநேக சகோதரிகள் சகோதரர்கள் புத்தகம் புத்தகமாக இந்த நோட்ஸ்களை எழுதி பாதுகாத்து வருகிறார்கள் அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக அநேக போதகமார்கள் ஆயர்மார்கள் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் எடுத்து கையாண்டு மற்றவர்களுக்கு போதித்து வருகிறார்கள் நீங்கள் நிச்சயமாக இந்த வசனத்தின்படி நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள் நேர்களே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் குமர குமரநகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு இரண்டு வானத்திலும் பூமியிலும் உமக்கு யார் உமக்கு யார் உமக்கு யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு யார்